இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா மீனவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடல் மேல மழையும் காத்தும் வந்துருச்சுன்னா நம்ம வந்துக்கிட்டு விசைப்படகுல வந்துக்கிட்டு வீடு இருக்கும். அதில் எப்படின்னா ரூம்பு மாதிரி அறைகள் கட்டி வச்சுருப்பாங்க, வீலர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு பேர். எங்கள் பசையில் சொல்லணும்னா அதுக்கு வீலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போய் தங்கிக்கிடுவாங்க மழையும் காற்று வந்தால். ஆனால் எங்களை மாதிரி நாட்டுப்படகு மீனவர்கள் வந்தால் இந்த மழைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பிக்பாஸில் கமலாசன் சொல்லுவார்ல, ஓடையும் முடியாது ஒளியையும் முடியாது, அப்படி அந்த மாதிரி தான். எங்கிட்ட ஓடவும் முடியாது ஒளியையும் முடியாது, ஸ்ட்ரைட்டாக அந்த மலையிட்ட நினையத்தான் முடியும், அந்த மலையில் குளிக்கத்தான் முடியும் பாருங்கள். அதுவும் இந்த மலையில் காற்றும் மழையும் வேகமாக வந்துச்சுன்னா அந்த இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த காற்று குளிர் காற்று தான். இந்த மழை வரும்போது எப்போவுமே ஒரு குளிர் காற்று வரும், வாடக்காற்று சொல்லுவாங்க, அது குளிராக இருக்கும் காற்று. அந்த காற்று இந்த மழையும் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்பா சான்ஸே கிடையாது. அப்படியே நமக்கு அப்படியே குளிர் அடிக்கும், அப்படியே நம்ம உடம்புல உள்ள ரோமம்லாம் அப்படியே எந்திரிச்சு அப்படியே மழையை எட்டி பார்க்கும், என்னடா நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ரோமங்கள்லாம் அப்படியே எந்திரிச்சு நிறச்சி நின்றுடும். அதை வந்து நாங்கள் புல்லரிக்குன்னு சொல்லுவோம். உடம்பு அப்படியே ரோமங்கள்லாம் எந்திரிச்சு அப்படியே குளிர் அடிக்கும் பாருங்க, அப்படியே நமக்கு அப்படியே குறக்கரிச்சு குறக்கரிச்சோம்னா அப்படியே உடம்பு விரைச்சி அப்படியே நம்மளால் கைகாலெலாம் ரொம்ப இதாகிடும் அசையமாக. ஆனால் அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மழைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, மழையும் காற்று இது எல்லாம் வந்துருச்சுன்னா, அப்படி ஒரு சம்பவம் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள். எப்பவுமே மலைத்துளி வந்துக்கிட்டு ஒரு சாயல்லாம் விழும். அந்த மலைத்துளியில் உள்ளுறதை பாருங்கள், ஒரு மாதிரி சாய்ச்சிக்கிட்டு உள்ளுறதே தெரியுதா? ஏன்னா வாடை காற்று அந்த காற்றின் வாவிலேயே தான் மழை போகும், திரும்ப போய் எப்படி காற்றுக்கு போதோ அதே மாதிரியே போகும். காற்று மாறுச்சுன்னா திரும்ப அதே மாதிரியே கரையை இப்படி நம்மளை நோக்கியே வரும், அப்படி தான் மலைத்துளி இருக்கும். இப்போ அந்த மாடலில் ஒரு சைடு அடிக்கிறதுனால தம்பி வந்து இந்த போருக்கு ஏதோ கேடயத்தை தூக்கிட்டு உட்காருவாங்களே அந்த மாதிரி தம்பி மரியாதாஸ் உட்காந்துருக்கான். தம்பி வேறு வந்து மரியாதாஸ், அது வந்துக்கிட்டு எங்கள் சித்தி பையன்தான். இப்போ வந்து போட்டில் மழை தண்ணி அதிகமாகிருச்சு, அதிகமானனால போட்டில் வந்துக்கிட்டு தண்ணி எள்ளி வெளியே ஊற்றுறான். ஏன்னா இப்போ போட்டில் ரொம்ப நேரம் மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு அப்படியே போட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஏறினா இப்போ தண்ணியை வந்துக்கிட்டு தம்பி வந்துக்கிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே எள்ளி ஊற்றுறான். இப்படி தான் ஊற்றுவான். அதில் என்னென்ன இதில் எப்படி ஊற்றுனா எப்படி வெளியே போகணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊற்றுற இடத்துலேருந்து அங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்போம், அந்த ஓட்டை வழியே வெளியே போய் அப்படி தான் தண்ணி ஃபுல்லாக வெளியே போகும். மழை தண்ணி வந்துக்கிட்டு இந்த மாதிரி கடலில் அதிகமாக மழை தண்ணி போட்டில் சேரும். ஏன்னா போட்டு எவ்வளோ நீளமோ அந்த போட்டு ஃபுல்லாக மழை தண்ணி விழும்போது உடனே அந்த போட்டு ஃபுல்லாகவே தண்ணி சேர்ந்துடும். இப்போ அந்த ஒரு பக்கம் இங்கிட்டு மலையில் ஒதுங்கி இருக்கும், ஒரு பக்கம் அங்கிட்டு தம்பி தண்ணி ஊற்றுறான், ஒரு பக்கம் கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சுற்றி மழை பெய்கிறனால சுற்றி எங்கிட்டுமே இருட்டாகவே இருக்குது, மேகம் ஃபுல்லாகவே, எந்த சூரியன் எங்கிட்டு எந்த திசை அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கரை இப்படி தான் இருக்குன்னு ஒரு கணிப்பில் ஓடிக்கிட்டு இருக்கோம். சிபிஎஸ் ஆன் பண்ணால் கரை எங்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், ஆனால் சிபிஎஸ் அடிக்கிற மலைக்கு சிபிஎஸ் ஆன் பண்ண முடியலை, அப்படியே ஒரு கணிப்பில் போய்கிட்டு இருக்கோம்.
சின்ன பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கவேனா, தம்பிக்கு வந்து வயசு 21 வயசு, முழுத்த இளவட்டம் சொல்லுவாங்க. 21 வயசுனா அவனை முழுத்த இளவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த வயசில் வந்துக்கிட்டு எந்த வேலைக்குமே சலிக்கக்கூடாது அப்படின்னு எங்களை சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி சொல்லித்தான் எங்களை பழக்கினாங்க. அதே மாதிரி தான் தம்பி மரியாதையும் நாங்கள் பழக்கியிருக்கோம். எந்த ஒரு சூழ்நிலையும் கடலில் இந்த வயசில் மட்டும் மலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா, மலைக்கக்கூடாதுன்னா எரிச்சல் படக்கூடாது. எரிச்சல் படக்கூடாதுனா வேலைக்கு வந்து கள்ளத்தனம் பண்ணுவாங்கள்ல, ஒரு மாதிரி எனக்கு இது வேலை பார்க்க முடியலை அப்படின்னு பொய் சொல்லி அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. கள்ளத்தனம், அதை கறிவலி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வயசில் நாங்களும் இந்த மாதிரி வேலைகளை எல்லாத்தையுமே கடந்து வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழிலுக்கு பழகி கொஞ்சம் இளவட்ட வாட்ச இளவட்ட நார்மல் வயசு 20-22 வயசு அவங்க தான் இந்த மாதிரி வேலைங்க சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் பார்க்க சொல்லுவோம். ஏன்னா நாங்களும் அந்த வயசை கடந்து இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் பார்த்துருப்போம். நாங்கள் பெரிய லெவலில் உள்ள வேலைகளை நாங்கள் பார்ப்போம். இந்த மலையிலேயே தூண்டி போட்டு வந்திருக்கோம். நம்ம அண்ணன் கையில் பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதான் அந்த தூண்டி ஓடு தூண்டி கடலில் போட்டு வந்திருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு மீன் மாட்டுச்சு. அந்த மீனை வந்து நாளைக்கு உங்களுக்கு சமையல் பண்ணி அதில் வீடியோவை காமிக்கிறேன், எப்படி தூண்டியில் மாட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதையும். அந்த மலையிலையும் ஒரு அழகான சாப்பாடு. எஸ் மார், அடுத்து பார்க்க போகிறது தான் கடல் தொழிலேயே பெஸ்ட்டான ஒரு விஷயம். எப்படின்னா மலையில் கஞ்சி குடிக்கிறது. இதை வந்துக்கிட்டு இந்த விஷயத்தை ஒவ்வொரு மீனவர்களும் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கஞ்சி குடிக்கிறது, மீன் சாப்பிட்றது, மீன் சுட்டு சாப்பிட்றது, மீன் அவிச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம். ஆனால் இந்த மலையில் அதை பண்ணினோம்னா ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா மலை கஞ்சி வந்து பொதுவாகவே ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். அதை குடிச்சிட்டு மலையில் நனைஞ்சாலோ உள்ள குளிரில் போனாலோ அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட நமக்கு குளிர் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் வேறு வழி கிடையாது. நமக்கு கடலில் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். பட்டினி பசியமாக கிடக்க முடியாது. நம்ம ரொம்ப வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப இல்லைன்னா டயர்டாயிரும், ரொம்ப இதாயிரும், ரொம்ப நமக்கு உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதனால இப்படி தான் நாங்கள் வந்துக்கிட்டு மீன்களை வந்துக்கிட்டு சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறதையும் பாருங்கள். இந்த மலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதையும் பார்த்துக்கிறோங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிற ஒரு விஷயம். அது இந்த மழைக்காலங்கள் வந்தால் 24 நேரமும் மலையிலேயே நினைஞ்சிக்கிட்டு, மலையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு, மலையிலேயே தூங்கிக்கிட்டு அப்படியே நம்ம காலத்தை கழிக்கிற மாதிரிலாம் வந்துடும் இந்த மழை டைங்களில் மட்டும். ஆனால் இருந்தாலும் மலை ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுக்கு உலகமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு மழை நல்லா வந்தால் மீனும் நல்லா கிடைக்கும். மீனுனா சங்குக்கு நாங்கள் போகிறோம், சங்கு நல்லா கிடைக்கும். அதனால் மழையை எப்போவுமே வெறுக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சங்களை விட ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாகவே என்ஜாய் பண்ணுவோம்.
ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எல்லாமே அந்த கீழே உள்ள அந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதுலேயும் கடல் சார்ந்த விஷயங்களை நிறையா பகிர்ந்துக்கிறேன்.